வணக்கம். இன்று நீங்களும் சாதிக்கலாம், வாங்க சம்பாதிக்கலாம் என்ற நிகழ்ச்சி வழியே இன்று SRS லேடிஸ் சூப்பர் டெய்லர் என்ற நிறுவனத்தில் கந்தரவகோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவகோட்டையில் இயங்கி வரும் SRS லேடிஸ் சூப்பர் டெய்லர் என்ற ஒரு நிறுவனத்தின் உரிமையாளரை சந்திக்க வந்துள்ளோம். இவர் ஒரு பெண் தொழில் முனைவர். பெண்கள் வந்து சுயமாக சம்பாதிக்க வேண்டும், சுயமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த SRS சூப்பர் டெய்லர் அவர்களை இன்று சந்திக்க வந்துள்ளோம். யூடிகே சேனல் சார்பாக அவர்களை சந்திக்க வந்துள்ளோம். வாருங்கள், காணொலிக்கு செல்வோம். இன்று பெண்கள் பல துறையில் சாதித்து வருகின்றனர், சாதனையாளர்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்றனர். பல்வேறு பெண்கள் தொடாத துறைகளே இல்லை. அந்த அடிப்படையில் இந்த SRS டெய்லருடைய அவர் ஒரு பெண் முனைவர். அவரை இன்று யூடிகே சேனல் சார்பாக சந்திக்க வந்துள்ளோம். அவருடைய தனித்திறமை, அவருடைய இந்த டெய்லரிங் தொழில் மூலம் இங்கு எண்ணற்ற அதாவது மாடல்களில் அவர் பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகளை வடிவமைத்து கொடுக்கின்றார். அவரை பற்றியான அவரிடம் பல்வேறு தொழிலாளர்களும் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம்மா. உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. என் பெயர் ராதா. நான் வந்து ஒரு 3 வருஷமா டெய்லர் கடையை வச்சிருக்கோம். சரிங்கம்மா. என்ன டிசைன் கேட்டாலும் நாங்க போட்டு கொடுப்போம். நிச்சயமா. எங்க கடையில ஒரு 4-5 பேர் வேலை பாக்குறாங்க. எங்களுக்கு வருமானம் போதுமான அளவு வந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா, சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த தொழில. நீங்க எங்கே கத்துக்கொண்டீங்கம்மா இந்த டெய்லரிங் படிப்பை, கல்வியை? தஞ்சாவூர்ல. இப்போது நீங்கள் வந்து ஒரு பெண் தொழில் முனைவோரா, அதாவது எப்படி உங்களுக்கு இந்த யோசனை வந்துச்சு, தைரியமாக நீங்கள் செயல்படணும்ட்டு? எப்போதுமே ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அது மாதிரி இந்த டெய்லரிங்கில் வந்து வருமானம் இருக்குங்கிறதுனால இந்த தொழிலை நாங்கள் முடிவு பண்ணி ஏறணும். நிச்சயமாக. உங்களிடம் வந்து நிறைய இந்த அந்த டிசைன்ஸு, இந்த அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. சாதாரண ஒரு டெய்லர்கிட்ட அந்த நம்ம துணி மட்டும்தான் கொடுக்கணும். உங்கள்கிட்ட வந்து அந்த என்ன சொல்லுவோம், லைனிங் கிளாத்து, இந்த மோர் தென் எதாவது மாதிரியெல்லாம் நீங்கள் தயார் செய்கிறீங்க பெண் அலங்காரத்துக்கு? லைனிங் கிளாத் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. லேஸ் எல்லாமே, நாட்டு மணி எல்லாமே, எந்த டிசைன் கேட்டாலும், ஆன்லைனில் எந்த டிசைன் பார்த்துட்டு கேட்டாலும் சிறப்பு செஞ்சு கொடுப்போம். நிச்சயமாக. இந்த பெண்கள் வந்து கல்வியில் முன்னேறினா அந்த குடும்பமே முன்னேறும்னு சொல்லுவாங்க. அதுபோல பெண் கல்வியும் பெண் தொழில் முனைவோரா, அதாவது ஒரு நல்ல ஒரு அந்த பிஸ்னஸ் உமன் சொல்லுவாங்க, அதுபோல் நீங்கள் வர்றதுனால நீங்கள் பிள்ளைங்கள்லாம் எப்படி வளர்க்குறீங்க, அதுக்கான நேரங்கள் எப்படி இருக்குது? பிள்ளைங்க எல்லாருமே பிள்ளைங்களையும் காலையில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடை திறந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். நிச்சயமா. சாயந்தரம் பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு மறுபடியும் வந்து கடையில் வேலை பார்க்குறது. இப்படி பார்த்துக்கிட்டு. அதுபோல் இந்த நீங்கள் வந்து ஒரு நல்ல விலை உயர்ந்த மாதிரி அந்த மாடல் வந்து தச்சு உங்களுக்கு பேர் புகழெல்லாம் கிடச்சிருக்கு, அது எது மாதிரியான உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இந்த ஆர்டர்ஸ் வரும்? என்ன சொல்லுவாங்க, இந்த தையல் கலைங்கிறது வந்து நிறைய அழகுணர்ச்சி இருக்கணும், அதில் நிறைய கற்பனை திறன் இருக்கணும். அது மாதிரி வந்து ஒன்று சொல்லுவாங்க. அந்தபடி நீங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்பினாலே நீங்கள் வந்து தச்சு கொடுத்துறீங்க? எங்களால் முடியாதுன்னு எந்த மாடலுமே சொல்ல மாட்டோம். நிச்சயமா, நிச்சயமா. அதே மாதிரி 1 மணி நேரத்தில் பிளவுஸ் வேணும்னாலும் உடனே தச்சு கொடுத்துருவோம். அது நான் கண்ணு கூட பார்த்துருக்குறேன்.
நீங்க வந்து எங்க வீட்டமா பேர் உட்கார்ந்து கூட தச்சிட்டு போயிருந்திருக்காங்க. ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்துல உட்கார்ந்து கூட வெயிட் பண்ணி கூட தச்சிட்டு போயிருந்தாங்க. அதுதான் அதுதான் அதற்கு சாட்சியாகத்தான் இந்த மாதிரியான அவங்களுடைய அந்த உபகரணங்கள் அந்த எது மாதிரி கேட்டாலும், அதாவது ஆன்லைனில் அந்த பதிவிறக்கம் அந்த போட்டோவை பதிவிறக்கினாலே செஞ்சு கொடுத்துருவீங்க சிறப்புமா. என்ன சொல்லுவாங்க பெண்கள் வந்து இந்த நம்ம இந்தியாவில் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி சுதந்திரம் பெற்றுட்டோம், ஆனால் என்று ஒரு பெண் வந்து தனியாக இரவு நேரங்கள் நேரத்தில் நகை அணிந்து அவங்க அந்த பெண் வந்து எந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றதுலாம் முழுமையான சுதந்திரம்னு காந்தியடிகள் சொன்னார், மகாத்மா காந்தி தேசத்தந்தை. அது மாதிரி நீங்கள் பெண் தொழில் முனைவராக இருக்கிறதுனால இது நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன? உங்க குடும்ப உறுப்பினர்களோட உங்களுடைய அந்த சப்போர்ட் சொல்லுவாங்கல்ல ஒத்துழைப்பு, உங்க வீட்டுக்காரரு இந்த பிசினஸ்க்காக எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாரு அதை பதிவிடுங்க. முழுக்க எங்க வீட்டுக்காரனால தான் இவ்வளவு தூரம் உயர்ந்து வந்திருக்கோம். சிறப்பம்மா சிறப்பு. எங்க வீட்டுக்காரவங்க எங்க குழந்தைங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிங்க. ஆமா, அதாவது குடும்பமே இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். நல்லதுமா நல்லதுமா. இப்போ நான் வந்து உங்கள் வருமான வாய்ப்பை பற்றி நான் கேட்கக்கூடாது, இருந்தாலும் உங்களுடைய சாதனைங்கிற அதில் வந்து இந்த நீங்கள் ஒரு பேர் சொல்கிறவங்களா இந்த SRS ஒரு நேம் வந்து நல்ல ரீச் ஆகிருக்கு இந்த கந்தரகோட்டை பகுதியில். அதுக்கு வந்து உங்களுடைய தனித்திறமை, அதாவது தனித்திறமைங்கிறது வந்து ஒரு மணி நேரத்துலேயே ஒரு உட்கார வச்சு ஜாக்கெட் தைச்சி கொடுத்துருங்க, ப்ளவுஸ் கொடுத்துருங்க, அதுவும் உங்களுடைய தனி சிறப்புன்னு சொல்லலாம். நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன, அதாவது நீங்க எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன அதுல இந்த தொழில? நான் சொல்றது பிரச்சனைன்னா என்ன சொல்றதுன்னா, ஒருவேளை நல்லா தைக்கல அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி எல்லாம் வராது. ஏன்னா நீங்க வந்து நல்ல இந்த எங்க கடையை பொறுத்த வரையிலும் சாதாரணமா லைட்டா ஏதாச்சும் பிரச்சனைனாலும் ஒரு டைட் லூஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் ட்ரையல் ரூம் இருக்கு. நிச்சயமா அதுதான் போட்டு பார்த்து உடனே ஒரு 5 நிமிஷத்துல சரி பண்ணி மறுபடியும் போட்டு பார்த்து மனசுக்கு திருப்தியானோனே போ சொல்லிடுவோம். அந்த மாதிரி ட்ரையல் ரூம் இருக்கிறதுனால இங்கேயே போட்டு பார்த்து சரி பண்ணி கொடுத்துருவோம். எந்த இதா இருந்தாலும் சரி பண்ணிடுவோம். நிச்சயமா நிச்சயமா. அதனால வந்து மேக்சிமம் எங்களுக்கு பிரச்சனை வராது. அதாவது இங்கே வர்ற உங்க அந்த லேடிஸ் தான் நாங்கள். ஆமாம் ஆமாம், மெஷர்மெண்ட் அளவு எடுக்கிறது எல்லாமே லேடிஸ் தான் எடுப்போம். சிறப்பம்மா. அதனால வந்து மேக்சிமம் லேடிஸாக நாங்கள் இருக்கிறதுனால பிரச்சனை வராது வராது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு சாதாரண அந்த ப்ளவுஸுக்கு நல்ல நேர்த்தியான விலை உயர்ந்த வரைக்கும் எவ்வளோ வரைக்கும்மா சார்ஜ் இந்த இது வாங்குறீங்க? இந்த டிசைனுக்கு டிசைனை பொறுத்த வரையில நம்மள்ட்ட வந்து 100 ரூபாய் கிராமத்துக்கு தகுந்தாங்கல 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் 1500 ரூபா வரைக்கும், அதுக்கு மேற்கொண்டு நம்ம போடுறது கிடையாது. ஏன்னா இது கிராமங்கிறதுனால இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா ஆமா. நீங்கள் இந்த கந்தரகோட்டை வட்டாரங்கிறது ஒரு கிராமப்புறம், 36 பஞ்சாயத்துகளை கொண்ட ஒரு கிராமம். அதனால நீங்கள் வந்து அந்த கிராமப்புறத்துக்கு தக்கவாறு அந்த அவர்களுடைய பொருளாதார நிலைக்கு தக்கவாறு உங்களுடைய தொழிலை மேற்கொள்றீங்க. போட்டோம்னா வந்து மக்களால் செலுத்த முடியாதுங்கிறதுனால அதுக்குள்ளேயே வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஆக திருமணத்துக்காக உள்ள அந்த ஆடைகள் வடிவமைப்பும் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க? நிச்சயமாக உங்களுடைய இந்த SRS டைலரிங் லேடிஸ் டைலரிங் வந்து சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக உங்களை மதிப்பிட காரணமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இது வந்து ஒரு மெயின் பட்டுக்கோட்டை திருச்சி மெயின் ரோட்டில் இந்த கடை இருக்குது, அமைஞ்சிருக்கு. இவர்களுடைய சிறப்பு என்னென்னா, உரிய நேரத்தில் வந்து சிறப்பாக செய்து கொடுப்பது, அதேனும் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலும் அதை உடனடியாக நிவர்த்தி பண்ணி கொடுப்பது தான் இந்த SRS டைலரிங் லேடிஸ் டைலருடைய சிறப்பு.
குறிப்பாக கந்தரவோட்டை பட்டார இந்த பகுதியில் வந்து பெண்களுக்குன்னு தனித்த ஒரு கடை இல்லை, அப்படி தான் சொல்லணும். இதனால் வரைக்கும் இந்த அந்த தையல் தொழிலை மேற்கொள்பவர்கள் ஆண்களை மட்டுமே இருந்ததுனால சில மனக்குறைகள், அதாவது அந்த சங்கோசம் இருக்கும் இல்லாமா, அந்த பெண்களுடைய அந்த தச்சு கொடுக்கறதுல ஏதேனும் குறைபாடு இருந்தால் அவங்க சொல்கிறது கூட சங்க தயங்குவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்க, நாங்கள் அது மாதிரி அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுனால பெண்கள் எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக போகிறாங்க நம்ம கடைக்கு வரவங்க. சிறப்பம்மா, சிறப்பு. நீங்கள் வந்து இந்த நாளை இந்திய சுதந்திர தினத்தின் நாளன்று ஒரு பெண் தொழில் முனைவரை சந்திக்கிறதுல பெருமை அடைகின்றோம் யூடிகே சேனல் சார்பாக. நீங்கள் அவங்களுடைய இந்த உபகரணங்கள், அதாவது தேவையான அந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோம். அதே போல் அவர்களுடைய அந்த ஒர்க்கிங் டேபிள் வந்து பார்க்குறீங்கள, இவங்க தான் அந்த தலைமையாக இருந்து அந்த டிசைன் என்ன கேட்டாலும் வெட்டி அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்காக பணியாளர்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுடைய சிறந்த இந்த வடிவமைப்பில் ஒரு சிலத்தை நம்ம பார்க்கலாம். இது ஒரு அந்த டிசைன் வந்து இந்த பின் பகுதியில் நல்ல ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு டிசைனாக இருக்குது. அந்த இது மாதிரியான இந்த கயிறு, அதாவது இப்போ பெண்கள் வந்து கொஞ்சம் அந்த பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஆள் பாதி ஆடை பாதின்னு ஒரு ஆடை என்பது ஒரு நேர்த்தியாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த வடிவமைப்பை வந்து உருவாக்கிய இந்த பெண்களுடைய பெண்களுக்கான சிறந்த வடிவமைப்பை உருவாக்கி கொடுத்திருக்கும் சகோதரி எஸ்ஆர்எஸ் டைலரிங் ஏஜென்சி நடத்தி கொண்டிருக்கிற அவர்களை இன்று ஒரு தொழில் முனைவராக, ஒரு பெண் தொழில் முனைவராக பல குடும்பங்களுக்கு, அதாவது அந்த வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பெண் முன்னேற்றத்திற்கு இவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாகவும் நாம் பார்க்கலாம். நீங்கள் வேற என்னம்மா பதிவிடுறீங்க? மற்ற அதாவது உங்களாட்டம் பெண்கள் எப்படி தன்னம்பிக்கையோடு இருக்கணுங்கிறத பதிவிடுங்கம்மா. என்னோட கருத்து என்னன்னா பெண்கள் எப்போதுமே வந்து பயப்படக்கூடாது, எது நினைக்கிறோமோ அதை செஞ்சிடணும். சிறப்பமா. அதே நேரத்துல வந்து வீட்டுக்காரவங்களோட எதுவுமே மறைக்க கூடாது. அழகு அழகு. எதுவா இருந்தாலும் ரெண்டு பேரும் பகிர்ந்துகிட்டு ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தாதான் இவ்வளவு தூரம் முன்னேறி வர முடியும். அது அதான் தெரியும். சிறப்பாக அவருடைய கணவர் இந்த எஸ்ஆர்எஸ் லேடிஸ் சூப்பர் டெய்லர் நிறுவனத்தை நடத்தி வருகின்ற சகோதரிக்கு அவர் ஒரு உறுதுணையாக இருந்து அந்த தொழில் வாய்ப்புகளுக்கு தேவையான அந்த மெட்டீரியல்ஸை வாங்கி கொடுக்கறதுல பெருமையை வைக்கிறார். அவருடைய கணவருடைய பங்களிப்பும் குழந்தைகளுடைய அந்த அம்மா வந்து இது மாதிரி கடை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்ட்டு குழந்தைகளும் தங்களுடைய பணிகளை அவர்களே செய்து கொள்வதற்கு ஒரு உதாரணமாக இந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பெண்மணியாக இவரை பார்க்கின்றோம். தொடர்ந்து பயணிப்போம்.